இது மாதிரி அன்பாக்சிங்க நீங்க வேற எந்த வீடியோ நீங்க பாத்துக்க மாட்டீங்க. சென்னையில வசிக்கக்கூடிய கிராமத்து வாசிகளுக்கு ஊர்ல இருந்து பெரியவங்க ஒரு கட்டப்பையில திங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அது என்னென்ன இருக்குன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஊர்ல இருந்து வந்த பையன் இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். இதுக்குள்ள நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாப்போமா. முருங்கக்கீரை, இது வந்து ஊர்ல விளைஞ்ச கீரை. அப்புறம் வந்து வாழைக்காய், நெக்ஸ்ட் அடுத்து ப்ராடக்ட். இது எங்க மண்ணுல விளைஞ்சதுங்க? பைனாப்பிள். கருவேப்பிலை. இத கூடவா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரணும்னு யோசிக்காதீங்க. எனக்கு ஊரில் இருக்கிற கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை கசக்கிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளவு வாசம் இருக்கும், சுவையும் இருக்கும். ஏகப்பட்ட நாட்டு வெரைட்டி மாங்காய் எல்லாம் இப்ப வரைக்குமே கிராமத்துல கிடைக்குதுங்க. இந்த லெமன், ஒரு லெமன் புழிஞ்சோம்னா 4 பேர் ஜூஸ் குடிக்கலாங்க, அந்த அளவுக்கு அதுல சாறு இருக்கும். முட்டை, நாட்டுக்கோழி பழம், எங்க அம்மாச்சியும் தாத்தாவும் கேக்கறதுல அமுச்சு விடுவாங்க. எங்க அப்பத்தாவும் தாத்தாவும் நாங்க என்ன கேக்குறோமோ அதுதான் அமுச்சுருவோம். இதுதாங்க கிராமத்து வாசிகளுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சுதந்திரம். சென்னையில பழக்கடையில போய் வாங்குறதுக்கே யோசிக்கக்கூடிய அளவுக்கு கிராமத்துல இருந்து எல்லா விஷயங்களுமே நமக்கு கிடைச்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது மாதிரி அன்பாக்சிங்க நீங்க வேற எந்த வீடியோ நீங்க பாத்துட்டு நான் சாப்பிட போற மாங்காவை நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பா. இந்த வீடியோ பாக்குறதுனால எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேக்குறீங்க? இருங்க, இந்த பொருட்கள் சீசன் டயத்துல மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி டயத்துல நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியுத காண்டாக்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியா நீங்களே அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பொருள் வேணுமோ அதை நீங்க வாங்கிக்கலாம். இதுல இடைத்தரகர் அப்படின்னு யாருமே கிடையாது. 1 ரூபாய் நீங்க யாருக்கும் செலவு பண்ண வேணாம். நன்றி.